ஐயா வணக்கம். குழந்தை பாக்கியத்தை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது உங்களுடைய இதுல ஐந்தாம் பாவகம் கெட்டு போயிருந்தா, ஐந்தாம் அதிபதி கெட்டு இருந்தா, ஐந்தாம் காரக கிரகம் கெட்டு இருந்தா குழந்தை பாக்கியம் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு பாவத் பாவகமும் பார்க்குறோம், அதுவும் சரியில்லை. இப்போ இந்த ஜாதகத்தை ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா? ஒருத்தவங்க சொல்றாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், குழந்தை இல்லாதவங்களுக்கு கல்யாணம் ஆகாது. ஆனால் பொருத்தத்தில் கேள்வியே முடிக்க வேண்டாம், கல்யாணம் ஆகாது. ஆக கல்யாணம் ஆகியிருக்குன்னா நான் பிறந்த நேரம் தப்பு, லக்னம் தப்புன்னு வந்துடுவேன். ஓகே. சர்வ நிச்சயமாக ஒரு குழந்தை பேரு இல்லாத ஒரு பெண்ணுக்கு குழந்தை பேரு இல்லாத ஆணின் ஜாதகத்தில் தான் கல்யாணம் ஆகும். நிறைய நான் பார்த்துருக்குறேன். என்னுடைய தாய்மாமன், நெருங்கிய தாய்மாமன்களில் ஒருத்தருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை. என்னுடைய அத்தைக்கும் என்னுடைய தாய்மாமனுக்கும் ஐந்தாம் பாவகம், ஐந்தாம் பாவகாதிபதி எல்லாம் அடிபட்டு போன ஜாதகம். இனி ஒரு கேள்வி ஐயா, சஷ்டாஷ்டகம் சொல்கிறாங்க கல்யாண பொருத்தத்தில், ராசி சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடாது, ஏட்டிக்கு பிடியாக இருப்பாங்க பொண்ணு பிள்ளையோ, லக்ன சஷ்டாஷ்டகம் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் உங்களோட இதை வேறு எதுவும் கொடுத்துனீங்க, குரு பார்வை இருந்தாலோ சனி பார்வை இருந்தால் அந்தந்த பார்வைக்கு தகுந்தது மாதிரி பாவ கிரகத்தின் தொடர்பு இருந்தால் அந்த இதை பொருத்தம் கொடுங்க, சுபகிரகங்களுடைய தொடர்பு இருந்தால் அந்த இதை பாக்கி. ஆனால் இந்த லக்ன சஷ்டாஷ்டகம் ராசி சஷ்டாஷ்டகம் அது எப்படின்னு தெரியல, இது பொருத்தலாமா? சகோதரி கேட்ட முதல் கேள்வியை தோஷ சாமியம்னு சொல்றாங்க, அதானே நீங்க கேட்க வந்தது? ஒரு தோஷம் இருக்கிறவங்களுக்கு அதே தோஷத்தை இணைக்கும் போது அந்த தோஷம் நிவர்த்தி ஆகி விடுகிறது, அதைத்தானே அவங்க அடிப்படை, அதைத்தான் நீங்க சஷ்டாஷ்டகம் இந்த பெண்ணுக்கு. முந்தின கேள்வி தோஷ சாமியத்தின் அடிப்படையிலானது. இப்ப இருங்க, ரெண்டுக்குமே பதில் சொல்றேன். புத்திர தோஷம் இருப்பவர்களை புத்திர தோஷம் இல்லாதவர்களோடு இணைத்து விட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க ஐயா எல்லாருமே. கேள்வி அதுதான், அப்படிலாம் கல்யாணம் நடக்காது, அப்படிலாம் நம்ம இணைக்கவும் முடியாது, இணையவும் மாட்டார்கள். பெரும்பாலும் என்ன ஒன்று சொல்றேன் கேளுங்க, இதுவும் ஒரு விமர்சனத்துக்குள்ளான கேள்வி தான். பெரும்பாலும் நம்மில் பிறந்தவர்கள் ஒரு 40-50 வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்த நேரம் எல்லாமே தப்பு, கரெக்ட் இல்லையா? தப்பு எல்லாருக்குமே. அதுலேயும் அதிகாலையில் வீடுகளில் பிறந்தவங்களுடைய எல்லா நேரமும் குறைஞ்சபட்சம் 15-20 நிமிஷம் முன்ன பின்ன வரும். 2 மணி ட்ரெயினு கிளக்க போகிற ட்ரெயினை கூணு கூவிக்கிட்டு போகும்போது பிறந்தான்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி தான் அந்த 2 மணி ட்ரெயினு 2.5 மணிக்கு போயிருக்கும், 1/2 மணி நேரம் லேட்டாக. இப்போ தான் ஓரளவுக்கு பிறந்த நேரத்தை பற்றின விழிப்புணர்வு வந்திருக்கிறது. இன்னொன்று, இன்னும் ஆண் காலம் பெண் காலம் என்கின்ற வகையில் தந்தையோ தாயோ பெற்றவர்களோ கொடுத்த பிறந்த நேரத்தை தன்னிச்சையாக ஒரு அனுபவம் இல்லாத ஜோதிடர் திருத்துகின்ற கொடுமை இன்னும் நடக்குது. உண்மை இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க, பூரணமான உண்மை. குழந்தையை பெற்றவன் போய் 3 மணிக்கு குழந்தை பிறந்ததுன்னு கொடுப்பார், அதுக்கப்புறம் அவர் 3 மணிக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு இவர் எழுதியிருக்கிறான்லாம் எந்த ஜோசியர்கிட்டையும் செக் பண்ணுறதில்ல. நம்ம ஜோதிடமே தா தாவி ஆண்காலம் 3 மணிக்கு இல்லையே, இந்த இடத்துல போய் இப்போ நான் குழந்தை பிறந்திருக்கே, இந்த குழந்தை 3:20 பிறந்திருக்கிறது, ஆண் காலத்தில் என்ன பிறந்த நேரம் 3:20 எழுதி கொடுப்பார். அதான் மகா முட்டாள்தனமான தப்பு இதெல்லாம். இந்த இடத்துல தான் சில நேரங்களில் அப்படியே லக்னம் மாறி போய் பலன்கள் எல்லாமே மாறும். அந்த குழந்தை லக்ன சந்தியில் ஒரு 10 நிமிஷம் லக்னம் முடிகிற நேரத்தில் பிறந்திருக்கும். உண்மையில் இந்த ஆண் காலம் பெண் காலம் எல்லாம் வேறொரு வகைக்காக சொல்லப்பட்டு இதுவும் ஒரு பொதுவான ஒன்று தான். தயவு செய்து என்னுடைய மாணவர்கள், குழந்தை எந்த நேரத்தில் பிறக்கிறது என்று பெற்றவர்கள் கொடுக்கிறார்களோ அந்த நேரத்தில் மட்டுமே ஜாதகம் குறித்து கொடுங்க, வேறு நீங்களாக திருத்தாதீங்க. நம்மளாக திருத்துறதுக்கு நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. கடவுள் ஒருவரே அனைத்தையும் திருத்தும் அதிகாரமும் தகுதியும் படைத்தவர். குழந்தை பிறந்த நேரம் இதில் இதை ஏன் இந்த இடத்துல கோட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் இந்த இருக்கேன்னு காட்டுவாங்க, லக்னம் தப்பாக இருக்கும். 40-50 வருடங்களுக்கு முன்பு பிறந்தவர்களுடைய அத்தனை நேரமும் தவறு. ஜோதிடர் இப்போ தாங்க விழிப்புணர்வு வந்திருக்கு. அந்த காலத்தில் எல்லாம் என்ன, நான் கொடுத்த சொன்னதான் ஏன் ஜோசியம், நான் ஒரு என்னமோ ஒருத்தர் கூட சொல்லுவார், நான் மண்ணை தூக்கி அப்படி தூக்கி கையில் கொடுத்தா கூட அது திருநீராயிடுமையா, போயா நான் சொன்னால் பலிக்குமையா, அதெல்லாம் ஜோதிடத்தில் கிடையாதுங்க. ஒரு ஜோதிடருக்கு வாக்கு பலிதம் என்பது இல்லவே இல்லை. ஜோதிடருக்கு கணித பலிதம் தான் இருக்க வேண்டும். நாமும் ரத்தமும் சதையும் கொண்ட, ஆசாபாசமும் கொண்ட, தவறுகளும் ஒழுக்கமும் கொண்ட சாதாரண மனுஷங்க தான். கணிதத்திறமை உள்ளவர்கள் நாம், அவ்வளவுதான். நம்முடைய கணிதத்திறமை தான் பலிக்க வேண்டுமே தவிர நாம் கடவுள்கள் அல்ல. நம்முடைய வாக்கு பலிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜோதிடனின் வாக்கு பலிக்க கூடாது, ஜோதிடனின் கணிதம் பலிக்க வேண்டும். வாக்கு பலிதத்தில் தாங்க இவ்வளவு பிரச்சனைகளும் வந்துடுது. வாக்கு பலிதம் அப்படிங்கிற போது தான் வேறு விதமான அமைப்புகள் வந்துடுது. சாமியார் மாதிரி முடியை வளர்த்துக்கிறதுனாலேயோ, நெத்தியில் பட்டை அடிச்சுக்கிறதுனாலேயோ, ருத்ராட்சம் போட்டுக்கிறதுனாலேயோ, அல்லது தன்னை மகரிஷி என்று அழைத்துக் கொள்வதாலேயோ, சுவாமிகள் என்று போட்டுக்கொள்வதனாலேயோ நிச்சயமாக எந்த இடத்துலையும் ஜோதிடம் நிற்கவே நிற்காது. ஆகவே இவர்கள் கேட்டது அமைப்பின்படி வந்து விடுவோம்.
நான் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான குழந்தை இல்லாத தம்பதிகளுடைய ஜாதகம் பார்த்துருக்கிறேன். எந்த நிலைமையிலையும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இருவருக்குமே சுத்தமாக அடிவிட்டு போயிருக்கோம். ஒரு பாவகம், பாவகாதிபதி, காரகன், இந்த மூவரும் வலுவிழக்கும் பொழுது, மூவரும் பாபத்துவமாகி இருள்தன்மையோடு இழக்கும் பொழுது அவருக்கு அங்கே குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஆகிவிடுகிறது. குறைந்த அளவு சுபத்துவம் அங்கே இருக்கும் பொழுது இன்னொருவர் பெற்ற குழந்தை அவரை அப்பா அம்மா என்று அழைக்கிறது, தத்துப்பிள்ளையாக. அப்போ அந்த இடத்துலையும் தத்துப்பிள்ளை எடுத்து, பெரும்பாலும் தத்துப்பிள்ளை எடுத்துடுறோம். பெரும்பாலும் 99% தான் குழந்தை இல்லாத அமைப்பு. என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய தாய்மாமன், ஒரு தாய்மாமனுக்கு குழந்தை கிடையாது. அத்தைக்கையுடைய ஜாதகத்தையும் தாய்மாமனுடைய ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சென்று இருக்கும். அந்த புத்திரபாக்கிய அமைப்புகள் அவர்களுக்கு இல்லையென்ட்டு. தோஷ சாமியம் என்ற பெயரில் புத்திர தோஷம் உள்ள ஜாதகத்தை புத்திர தோஷம் உள்ள இல்லாத ஜாதகத்தோடு எப்படி இணைப்பீங்க? இவருக்கு புள்ள இல்லை, அப்போ அந்த பொண்டாட்டிக்கோ புருஷனுக்கோ எப்படி புள்ள வரும்? புள்ளன்றது என்ன? ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து தானே புள்ள, புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து தானே புள்ள. லாஜிக் எங்கேயாவது இந்த இடத்துல இடிக்குது, இடிக்குதுல எங்கேயாவது சரியாக இருக்கிறதா? ஆக அப்படி இணைந்திருக்கிறார்களே என்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் நான் யாராவது ஒருவருடைய பிறந்த நேரத்தை சந்தேகப்படுவேன். ஜோசியம் மகாவிஞ்ஞானம். இங்கே காட்டப்படுகின்ற அத்தனை ஜோதிடத்தில் 70% பிழையான ஜாதகம். நள்ளிரவில் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நள்ளிரவில் பிறந்த ஜாதகம் நான் முதல்ல எடுத்தவுடனே லக்னம் எப்படி அப்படின்றதான் பார்ப்பேன். உண்மையை சொல்கிறேன், இத்தனை வெற்றிகரமாக ஜோதிடனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் லக்னம் சரியா, லக்ன முனை சரியா சொல்லுங்க. முதல்ல அப்படியே கடகடகடன் சில ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ஐயா நீங்கள் சொல்வது போல இல்லைன்னொன்னா அப்படியே நிறுத்திடுவேன். 100 200 500 ஐயா நீங்கள் சொல்லுகின்ற பலன்கள் ஒத்து வரலையன்னு. ஒரு நல்ல ஜோதிடன் ஜாதகத்தை பார்த்தோன்னா பலன் சொல்ல ஆரம்பிச்சிடணும். எதுக்காக வந்திருக்கிறீங்கன்னு கேட்கவே கூடாது. ஏன் இந்த ஜாதகம் பார்க்க இன்றைக்கி வந்திருக்கிறீங்கன்னு கேட்கவே கூடாது. அவ்வளவு பெரிய அபாரமான விஞ்ஞானம் இது. ஒரு நல்ல ஜோதிடன் ஜாதகத்தை பார்த்தவுடன் பலன் சொல்ல ஆரம்பித்து விட வேண்டும். கடந்த 3 வருடமாக உங்களுக்கு இதுதான் ஒரு அமைப்பு. 3 வருடம்னு ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஜோதிடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 40 மாதங்களுக்கு முன்பும் பின்பும் கணிப்பது சிரமம். முன்போ பின்போ 40 மாதங்கள் என்பது அந்த சுக்கரதச சுயபக்தின்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், கோட்சார நிலைகள். ஒரு நல்ல ஜோதிடன் 3 வருடங்களுக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை துல்லியமாக கணிக்க முடியும். நீங்கள் கணிப்பதில் தவறு இருந்தால் உங்களுடைய திறமையில் சந்தேகப்படவே படாதீங்க, ஜாதகத்தை சந்தேகப்படுங்க. சமீபத்தில் ஒரு இளைஞன், 28 வயது இளைஞன், எடுத்த உடனே குமரி குமரி அழுகிறான். ஊர்லாம் சொல்ல மாட்டேன், ஊர் பேர் சொல்லியே ஜோசியரை சொல்கிறாப்புல. என்ன சொல்கிறாப்புல, ஐயா பொருத்தம் பார்க்குறதுக்கு போனோம், உனக்கு திருமணமாகும், திருமணமாகி முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறந்து அது 5 வயதில் செத்து போகும். என்னங்க இது, எங்கெங்க போய்கிட்டு இருக்கிறோம்? கல்யாணம் ஆகாத பையனுக்கு அவர் கல்யாணம் ஆகி முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறந்து செத்து போகும் 5 வயசுலன்றார். இப்படி எங்கன்னா இருக்காங்க ஜோசியத்தில்? நம்ம நெஞ்சை தொட்டு பார்த்துக்கிறதுக்காக கேட்குறேங்க. இதை போலவே சற்றும் வருந்தத்தக்க விதமாக எந்த இடத்துல, இங்கே பாருங்கள், அந்த லவ் பண்ணுறவங்களில் எடுத்தெடுப்பில் என்ன, தயவுசெய்து மாணவர்களே என்ன இந்த மாதிரியாக கனவிலும் கூட நினைத்து எதிர்காலத்தில் வந்துடாதீங்க. ஒரு தொழில்முறை ஜோதிடராக இருக்க வேண்டும். இவர்கள் 2 பேரையும் சேர்த்து வைத்தால் என்னாகும்? 3 மாதத்தில் கணவன் செத்து போவான். அப்பா எவ்வளோ அழகாக பலன் சொல்கிறாங்கய்யா கடவுள்கள் ஜோதிடர்கள். பா 3 மாதத்தில் செத்து போவான், 4 மாதத்தில் செத்து போவான். செத்து போகிறான்ற வார்த்தையை தவிர ஜோசியருக்கு வேறு வார்த்தையே வராதா? ஜோசியரும் ஒரு நாள் செத்து போவார் தானே. மேடையில் இருக்கின்ற நானும் கீழே இருக்கின்ற நீங்களும் நிரந்தரமானவர்கள் இல்லை. எப்படிங்க செத்து போவான்னு பலன் சொல்ல முடியுது? அந்தளவுக்கா நீங்கள் பெரிய ஆளுங்க? இந்த லைவ் எத்தனை 1,000,000 பேரை போய் சேரும்னு எனக்கு தெரியும். யாராவது ஒரு 10 பேருக்கு இதை மனசு உறுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும்.